வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த ஒவ்வொரு திதிகளுக்கும் பரிகாரமும் அந்த திதியினுடைய குணத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ உதாரணமாக ஒருத்தர் சதுர்த்தி திதியில் பிறக்கிறாருன்னு வைங்களேன் மேக்சிமம் இவங்களுடைய உழைப்பை குடும்ப வீணாக்கிடுது இல்லை குடும்ப உழைப்பு குடும்பத்தில் கொடுக்குறவங்களுடைய இவங்க குடும்பத்துக்கு இவங்க வந்து ஒரு சுமை தாங்கி பிறருக்காக எப்பயுமே வாழக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை சுமை இவங்ககிட்ட தான் இருக்கும் இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க ஒரு சுமை தாங்கி இவங்க வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தா தேய்பிரை சதுர்த்தி அன்று சதுர்தசி அல்ல சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தால் தேய்பிரை சதுர்த்தி அன்று பிள்ளையார்பட்டி விநாயகரை தரிசனம் செய்வது அந்த கோயிலில் போய் பிரார்த்தனை செய்வது தீபம் ஏற்றுவது அது அவங்களுடைய இஷ்டம் அதை செய்யும் பொழுது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி நற்கதி ஏற்படும் தே ஒருத்தர் தேய்பிரையில் பறந்துட்டார் வளர்பிறை சதுர்த்தி அன்று வளர்பிறை சதுர்த்தி அன்று சூரியனார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் சுக்கரனுடைய ஸ்தலத்தில் போய் அங்கே தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது அவங்க வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றலாம் பிரார்த்தனை செய்யலாம் அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் என்னை பொறுத்தவரை த்ரீ ஹவர்ஸ் அங்கே இருந்தாலே போதுமானது இதெல்லாம் செஞ்சால் சிறப்பான சிறப்பு தீபம் ஏற்றினா சிறப்பாக சிறப்பு ஸோ தோஷங்கள் போகும் இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் இந்த திதி சூனியங்களில் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ராசி அடிபட்டு போகும் உதாரணமாக ரெண்டாம் இடம் இந்த சூனியம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அப்போ பொருளாதாரம் அடிபட்டு போகும் ஏழாம் இடம் திதிசூனியம் ஆயிடுச்சு மனவாழ்வு சரியில்லை பத்தாம் இடம் இவங்களுக்கு சதுர்த்தி திதி சதுர்த்தி திதியில் பத்தாம் இடம் திதிசூனியமாக இருந்தால் தொழில் அடிபட்டு போயிடும் பன்னெண்டாம் இடமாக இருந்தால் அயன சயன போகம் இல்லை நாலாம் இடமாக இருந்தால் சுக பாக்கியம் இல்லை சொத்து இல்லை சொத்து இருந்தால் பிரச்சனை நாலு கூட மலமாக இருக்கார் நாலாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் நாலாம் இடம் ஜூனியம் இருந்தால் அனுபவிக்க கூடாது ஸோ இந்த திதிசூனியத்துக்கான கோயில்களுக்கு போகும் பொழுது தோஷம் விலகி நல்லா இருக்காங்க திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்